சுமார் 3.5 மணித்தியாலம் என்னுடைய வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டது. 2 பெரிய ஃபைல் ஃபுல்லாக என்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்ட ஃபைல் அவங்களுக்கு பிட்டிஷம் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும், அது கொழும்பிலிருந்து தங்களுக்கு விசாரணை செய்து தரும்படி அனுப்பியிருக்கிறதாகவும், என்னுடைய முழு விவரங்கள் உட்பட முழுதையும் தங்களுக்கு தரவுகளை எடுத்துத்தர சொல்லி கேட்டதால் தாங்க என்னை விசாரணைக்கு உட்படுத்தினதாக சொல்லப்பட்டது. இங்கே சர்வதேச அளவில் சரி, உள்நாட்டு அளவில் சரி, எல்டிடி உறுப்பினர்களோட உங்களுடைய தொடர்புகள் எவ்வாறு இருக்குது, அவங்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்லது அந்த இயக்கம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னேன். நீங்கள் என்னென்ன இங்கே இதுக்குள்ளே எல்டிடி என்ற ஒரு பேர் வரும்ன்றது எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் தேடி பார்க்க வேணும். நாங்கள் அப்படியே எல்டிடி என்று பெயர் சொல்லி கொண்டு வர யாரோடையும் எங்களுக்கு தொடர்பும் இல்லை, நாங்கள் அந்த பக்கத்தில் நாங்கள் பார்க்கவும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிங்க, அது உள்நாட்டுக்குள்ளே இருக்குதா, வெளிநாட்டில் இருக்குதா, தொடர்புள்ள இருக்குதா என்ற விஷயங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி, அப்போ டயஸ்கோரா உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு காசு தரலையான்னு கேட்டான். நான் சொன்னேன், இது வரைக்கும் தர இல்லை, தொடர்பும் என்னட்ட இல்லை, இருந்தால் நீங்கள் தாங்க. அந்த விசாரணையின் போது நான் ஒரு பயங்கரவாதியாகவும் எல்டிடியை மீள் உருவாக்குற ஒரு ஆளாகவும், கடந்த காலங்களில் நான் இப்படியான போராட்டங்களை செஞ்ச அரசாங்கத்துக்கு அவதூறு விளைவிக்கிற ஒரு அமைப்பாகவும் தான் அவங்க இந்த அமைப்பை பற்றிய ஒரு அபிப்பிராயம் அவங்க அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் முற்று முழுதாக நான் ஒரு பயங்கரவாதி என்ற ரீதியாக அதில் எழுதப்பட்டிருந்தது. புள்ள அவங்க இது எங்களுக்கு ஒரு பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி எங்களுக்கு உளவியல் ஒரு தாக்கத்தை தந்து இந்த போராட்டங்களை இல்லாமல் பண்ண வேணும், மற்றது சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் உங்களுக்கு வாரதால் எங்களை இப்படியான உளவியல் தாக்கங்களை உட்படுத்தி, இப்போ நான் ஒரு விசாரணைக்கு வந்துட்டேன், இது 4 தாய்மாருக்கு தெரியப்படும், அந்த தாய்மார் இதை பயத்தில் விட்டுருவாங்கன்ற ஒரே நோக்கம் இந்த போராட்டத்தை அழிக்க வேணும், இந்த போராட்டத்தை இல்லாமல் பண்ண வேணும், இப்படி ஒரு காணாமல் போனதுன்றது இல்லைன்றதையும் மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு அடிப்படையில் கொண்டு போகணுன்றது தான் இவங்களோட நோக்கம்.